ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது அதாவது நான் இந்த வருஷம் தான் சார் ஃபைனல் இயர் முடித்தேன் எனக்கு வந்து இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வரல டிகிரி சர்டிஃபிகேட் வரல என்னால் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த வருஷம் தான் ஃபைனல் இயர் வந்து போவீங்க ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அவங்களுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எண்டில் ஒரு லைக்கை போடுங்க ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் அறிவிக்கை நாளொன்றோ அல்லது அறிவிக்கை நாளுக்கு முன்னதாகவோ நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்லது தொழில்நுட்ப தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அறிவிக்கை நாள் அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்டு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் ஒன்றாந்தேதி வருவதாக வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வருது அப்படின்னா அந்த நாள் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்திருக்கணும் சரிங்களா ஃபை இப்போ ஃபைனல் செம்முடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்திருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரியறும் இருக்கக்கூடாது ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்டு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஷுட் ஹாவ் பீன் டிக்ளேர்ட் ஆன் ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தா போதும் நீங்கள் அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் கம்பீஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா கன்சாலிடேட் ஷீட் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சிவி அப்போது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணால் போதும் சரிங்களா ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எதுக்கெலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கட்டாமல் ஃப்ரீ சான்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ மற்ற ரீசன்லாம் இருந்துச்சு மற்ற காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க சர்ட்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை எனக்கு வந்து இனிஷியல் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அப்படிலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக எழுத முடியும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் எழுத முடியாது சரிங்களா ஸோ வேறு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ